கர்நாடகாவில் வேட்பு மனு தாக்கல் செய்த ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர் மீது தேர்தல் ஆணையத்தில் தவறான தகவல் அளித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் மே மாதம் 10ஆம் நாள் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு புலிகேசிநகர் தொகுதி வேட்பாளராக அன்பரசன் என்பவரை நிறுத்தி அதன் பிறகு பாஜக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவரை திரும்ப பெற்றுக் கொண்டது. இதேபோல் ஓபிஎஸ் தரப்பில் புலிகேசிநகர், கோலார், காந்திநகர் உள்ளிட்ட தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர். இவர்களில் ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர் குமார் ஒப்படைத்த வேட்பு விண்ணப்பம் அதிமுக பெயரில் ஏற்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து எடப்பாடி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சட்டத்துக்கு புறம்பாக அதிமுக பெயரை பன்னீர்செல்வம் தரப்பு பயன்படுத்தியதாகவும் போலி ஆவணங்கள் அளித்து வேட்பு விண்ணப்பம் வழங்கியுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பன்னீர் தரப்பு வேட்பாளர் குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.